வணக்கம். வடிவியல் வட்ட நாற்கரங்கள் பற்றி இன்னைக்கு பார்ப்போம். வட்ட நாற்கரத்தோட பண்புகள் பற்றி பார்ப்போம். இப்ப இந்த படத்தை நம்ம ஒரு வட்ட நாற்கரம்னு சொல்லணும்னா இது எப்படி இருக்கும்? வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்களா இருக்கும். அதாவது இந்த ஏயோட எதிர்கோணம் என்ன, சி, இது ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு மிகை நிரப்பு கோணங்கள்லாம் என்ன, இது ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு 180 டிகிரி வரணும். அதே போல பீன்ற கோணத்தோட எதிர்கோணம் டி, இதை கூட்டும் போது நமக்கு 180 டிகிரின்னு வரணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த நாற்கரத்தை வட்ட நாற்கரம்னு சொல்லுவோம். வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்கள் ஆகும். இது எப்படின்னு பார்ப்போம். இந்த வட்டத்தோட மையம் ஓன்னு வச்சுக்குவோம். இப்ப இந்த ஓஏவையும் ஓபியையும் ஓசியையும் ஓடியையும் ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணிட்டு பார்ப்போம். இந்த ஓஏ ஓபி ஓசி ஓடின்றது இந்த வட்டத்தோட ஆரங்கள், அதாவது மையத்திலிருந்து வட்டத்தோட பரிதியின் மேல் வரையப்படுற கோடு. அப்ப இது ஆரம் தானே சொல்லுவோம். ஓஏ ஓபி ஓசி ஓடி ஆரங்கள். ஒரு வட்டத்தோட ஆரம் எப்பவுமே சமமாக தான் இருக்கும். ஒரு வட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஆரம் எப்பவுமே சமமாக தான் இருக்கும்னு படிச்சிருக்கோம். அப்போ இந்த இடத்துல ஓஏ ஈக்குவல் டு ஓபி ஈக்குவல் டு ஓசி ஈக்குவல் டு ஓடின்னு இருக்கும்ல. இப்போ இந்த முக்கோணம் ஓஏபியை எடுத்துக்குவோம். இதில் ஓஏயும் ஓபியும் சமம். அப்போ இது ஒரு இரு சமபக்க முக்கோணம். இரு சமபக்க முக்கோணம்னா இந்த கோணம் ஏயும் கோணம் பியும் தாங்குற கோணங்கள் சமமாக இருக்கும். அதாவது ஓல இருந்து ஏ தாங்குற கோணமும் ஓல இருந்து பி தாங்குற கோணமும் சமமாக இருக்கும். ஏன்னா இது ஒரு இரு சமபக்க முக்கோணம், ரெண்டு கோணங்களும் சமம். அப்போ இதற்கு கோணம் ஒன்றுன்னு பேர் கொடுப்போம். இதுவும் கோணம் ஒன்றாக தான் இருக்கும். இது எவ்வளோ இருக்கோ அதே தான் இதுவும். அதே போல் அடுத்த முக்கோணம் எடுத்துக்குவோம். ஓபிசி முக்கோணம் ஓபிசியில் ஓபியும் ஓசியும் ஆரம், அப்போ ரெண்டு பக்கமும் சமம். அப்போ இது ஒரு இரு சம பக்க முக்கோணம். இந்த ஓல இருந்து பி தாங்குற கோணமும் இந்த ஓல இருந்து சி தாங்குற கோணமும் சமமாக இருக்கும். இதற்கு கோணம் ரெண்டுன்னு வச்சுக்குவோம். இது ரெண்டு சமமாக இருக்கும். அதே போல தான் இந்த ஓசிடியும் ஓஏடியும் இந்த ரெண்டு முக்கோணங்களும் இரு சம பக்க முக்கோணம். அப்போ இது தாங்குற கோணங்களும் சமமாக இருக்கும். அப்போ இந்த கோணத்தை கோணம் மூணுன்னு வச்சுக்குவோம். அதே அளவு தான் இந்த கோணமும் இருக்கும். அதே போல இந்த ஓஏடின்ற முக்கோணத்தில் இது கோணம் 4 இருந்தால் இதுவும் அதே அளவில் தான் இருக்கும். இதையும் கோணம் 4 வச்சுக்குவோம். இப்போ ஒவ்வொரு இருசம பக்கம் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரின்னு தெரியும். இந்த முக்கோணத்தோட கூடுதல் 180 டிகிரி, அதே போல் இந்த முக்கோணத்தோட கூடுதல் 180 டிகிரி, அதே போல தான் ஒவ்வொரு இருசம பக்கம் முக்கோணத்தின் கூடுதலும் 180 டிகிரியாக இருக்கும். இப்போ இந்த படத்தில் இருந்து கோணம் 1 + கோணம் 2 + கோணம் 3 + கோணம் 4 இவை அனைத்தும் 2 தடவை இருக்குது. கோணம் 1 2 தடவை இருக்குது. அதே போல் 2 தடவை இருக்குது, 2 தடவை இருக்குது, இங்கேயும் 2 தடவை இருக்குது. இப்படி எழுதிக்கலாமா? இப்போ நம்ம இந்த வட்ட நாற்கரத்தில் அமைஞ்சிருக்க கோணங்களை எழுத போகிறோம். அப்போ இந்த முக்கோணங்களில் இருக்க கோணங்களை எழுதியாச்சு. அடுத்தது வட்டத்தின் மையம். வட்டத்தில் மையத்தில் அமையும் கோணம் 360 டிகிரின்னு தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு வட்ட மையம் ஓவில் அமையும் கோணம்னு எழுதிக்குவோம். இது ரெண்டே கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த வட்ட நாற்கரத்தில் எத்தனை இருசம பக்கம் கோணங்கள் இருக்குது? 1, 2, 3, 4. அப்போ 4 × 1 இருசம பக்கம் கோணத்தோட கூடுதல் 180 டிகிரி. அப்போ 2 × கோணம் 1 + கோணம் 2 + கோணம் 3 + கோணம் 4 + வட்ட மையம் ஓவில் அமையும் கோணம் 360 டிகிரி, வட்டத்தோட மையத்தில் அமையும் கோணம் 360 டிகிரின்னு படிச்சிருக்கோம். ஈக்குவல் டு 4 × 180 டிகிரி 720 டிகிரி. இப்போ இந்த 320 ஈக்குவல் டுக்கு அடுத்து வரும்போது கழித்தல்ல வரும். 720லேருந்து 360 போச்சுன்னா மீதம் 360. இந்த ரெண்டு பெருக்கிக்கிட்டு இருக்கு. அப்போ ஈக்குவல் டுக்கு அடுத்து வரும்போது வகுக்க வரும் 180 டிகிரி. அப்போ கோணம் 1 + கோணம் 2 + கோணம் 3 + கோணம் 4 ஈக்குவல் டு 180 டிகிரி. அதை தான் இவங்க இங்கே எழுதியிருக்காங்க. இப்போ இதை கோணம் 1 + கோணம் 2 + கோணம் 3 + கோணம் 4 ஈக்குவல் டு 180 டிகிரின்னு எழுதலாமா? கோணம் 1 + கோணம் 2னா எந்த கோணம்? கோணம் 1 + கோணம் 2. அப்போ பீன்றதோட கோணம். அதே போல கோணம் 3 + கோணம் 4 எது? டியோட கோணம். ஈக்குவல் டு 180 டிகிரி. இதுல இருந்து என்ன தெரியுது? பியும் டியும் எதிரெதிர் கோணங்கள். அப்ப எதிரெதிர் கோணங்கள் பி மற்றும் டியின் கூடுதல் 180 டிகிரின்னு கிடைச்சிருக்கு. அதே போலதான் இப்ப இந்த கோணம் 1, 2, 3, 4 கோணம் 1 + கோணம் 4 பிரிக்கலாம்.
அதே போல கோணம் 2 பிளஸ் கோணம் 3ன்னு பிரிச்சுக்குவோம். இப்ப கோணம் 1ம் பிளஸ் கோணம் 4ம் எந்த கோணம் வரும்? கோணம் ஏ, ஏயோட கோணம். அதே போல கோணம் 2ம் கோணம் 3ம் சியோட கோணம். அப்ப கோணம் ஏயோட எதிர்கோணம் சின்றது தெரியும். இது ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு 180 டிகிரின்னு கிடைக்குது. அப்ப இதுல இருந்து வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்கள். கோண அளவு 180 டிகிரியா இருந்துச்சுன்னா அதை நம்ம மிகை நிரப்பு கோணம். வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்கள் ஆகும். இதோட மறுதலை, அதாவது ஒரு நாற்கரத்தின் ஒரு ஜோடி எதிர்கோணங்கள், ஏதாவது ஒரு ஜோடி எதிர்கோணங்கள் மிகை நிரப்பு கோணமா இருந்தாவே அதை நம்ம வட்ட நாற்கரம் தான் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? வட்ட நாற்கரமா இருந்துச்சுன்னா அதோட எதிர்கோணங்கள் கூட்டும் போது நமக்கு மிகை நிரப்பு கோணங்களா கிடைக்கும். இதோட மறுதலைனா ஒரு நாற்கரத்தின் ஒரு ஜோடி எதிர்கோணங்கள், அதாவது இந்த ஒரு ஜோடி எதிர்கோணங்களை கூட்டும் போது நமக்கு 180 டிகிரி மிகை நிரப்பு கோணமா வந்தாவே இதை ஒரு வட்ட நாற்கரம்னு சொல்லுவோம். ஸோ இதோட மறுதலையும் உண்மை. அடுத்தது ஒரு வட்ட நாற்கரத்தின் வெளிக்கோணம். இப்ப வட்ட நாற்கரத்தோட உட்கோணங்களை பத்தி பார்த்தோம். அடுத்தது வெளிக்கோணம் பற்றி பார்ப்போம். ஒரு நாற்கரத்தின் வெளிக்கோணம் என்பது அதன் ஏதாவது ஒரு பக்கமும் அதை அடுத்துள்ள பக்கத்தின் நீட்சியும் வெளியே உருவாக்கும் கோணம். ஏதாவது ஒரு பக்கமும் அதை அடுத்துள்ள பக்கமும் நீட்சியும் வெளியே உருவாக்கும் கோணம், இதை தான் நாற்கரத்தோட வெளிக்கோணம்னு சொல்லுவோம். வட்ட நாற்கரம் ஏபிசிடியின் பக்கம் ஏபியை இ வரை நீட்டுக. இந்த பக்கத்தை இ வரைக்கும் நீட்டுறாங்க. கோணம் ஏபிசி மற்றும் கோணம் சிபிஇ, கோணம் ஏபிசி இந்த கோணம் மற்றும் கோணம் சிபிஇ சிபிஇ இந்த கோணம். இது என்ன எப்படி இருந்த ரெண்டு கோணத்தையும் சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? இது ஒரு நேர்கோடு. ஏபிஇ இது ஒரு நேர்கோடு. இந்த நேர்கோட்டோட கோண அளவு எவ்வளோ இருக்கும்? 180 டிகிரி. அப்போ இந்த ஃபுல் கோணமும் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 180 டிகிரி. அதுதான் அவங்க இங்கே சொல்கிறாங்க. ஆகியன நேரிய கோண ஜோடிகள் ஆகும். இவற்றின் கூடுதல் 180 டிகிரி. இதை ஃபுல்லாக கூட்டும் போது நமக்கு 180 டிகிரி கிடைக்கும். ஏன்னா இது ஒரு நேர்கோடு. அடுத்தது மேலும் ஏபிசி ஏபிசி கோணம் ஏபிசினா இந்த இடம் மற்றும் ஏடிசி கோணம் ஏடிசி இந்த இடம் ஆகியன வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்கள். இவை ரெண்டும் எதிர்கோணங்கள். எதிர்கோணங்களா இருந்தாவே வட்ட நாற்கரத்தோட எதிர்கோணங்களா இருந்தாவே அவை மிகை நிரப்பு கோணங்களா இருக்கும். அதாவது கோணம் பியையும் கோணம் டியையும் கூட்டும் போது 180 டிகிரி. ஏன்னா இது ஒரு வட்ட நாற்கரம். நம்ம இதுக்கு முன்னாடியே படித்தோம். இவற்றில் இருந்து நாம் பெறுவது, ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? அதாவது கோணம் ஏபிசி கோணம் ஏபிசி பிளஸ் கோணம் சிபிஇ கோணம் சிபிஇ அதாவது இந்த ஃபுல் கோணம். இதோட கூடுதல் எவ்வளோ? 180 டிகிரின்னு தெரியுது. அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்? இந்த கோணம். இந்த கோணத்தை எப்படி சொல்லுவோம்? கோணம் ஏபிசி. அதோட எதிர்கோணம் என்ன? ஏடிசி. ஏடிசி ஈக்குவல் டு 180 டிகிரி. மிகை நிரப்பு கோணங்களாக இருக்கும். வட்ட நாற்கரத்தோட எதிரெதிர் கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்களாக இருக்கும். இப்போ வலது பக்கம் சமமாக இருக்கா? அப்போ இடது பக்கத்தை நம்ம சமம் செய்து கொள்ளலாம். கோணம் ஏபிசி பிளஸ் கோணம் சிபிஇ ஈக்குவல் டு கோணம் ஏபிசி பிளஸ் கோணம் ஏடிசி. இப்போ இந்த ஏபிசி இந்த கோணம் ஏபிசி இந்த பக்கம் வந்துச்சுன்னா கோணம் ஏபிசி இங்கே ஏற்கனவே இருக்குது, இது மைனஸ் கோணம் ஏபிசின்னு மாறும். பிளஸ் கோணம் சிபிஇ ஈக்குவல் டு கோணம் ஏடிசி. இது எழுதியாச்சு. அப்போ கோணம் சிபிஇ ஈக்குவல் டு கோணம் ஏடிசி. இதிலிருந்து என்ன தெரியுது? கோணம் சிபிஇ அதாவது இந்த கோணமானது கோணம் ஏடிசி இந்த கோணத்துக்கு சமமாக இருக்குன்னு தெரியுது. அதை தான் நம்ம இங்கே நிரூபிச்சிருக்கோம். ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா வட்ட நாற்கரத்தின் ஒரு பக்கத்தை நீட்டிப்பதால் ஏற்படும் வெளிக்கோணம் ஏற்படும் வெளிக்கோணமானது உள் எதிர் கோணத்திற்கு சமம். இதோட உட்கோணம் என்ன? இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இது. இதோட எதிர்கோணத்துக்கு சமமாக இருக்கும். அப்போ இந்த கோணமானது உள் எதிர் கோணத்துக்கு சமம்னு நம்ம நிரூபிச்சிருக்கோம்.
அடுத்தது, ஒரு நாற்கரத்தின் ஒரு ஜோடி எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகள் எனில் அந்த நாற்கரம், ஒரு ஜோடி எதிர்கோணங்கள் மிகை நிரப்பியா இருந்தாவே அதை நம்ம வட்ட நாற்கரம்னு சொல்லுவோம். அடுத்தது, நாணின் நீளம் குறையும் பொழுது மையத்தில் இருந்து உள்ள தூரம், அதாவது ஒரு வட்டத்துக்கு இதுதான் நான், இது மையத்தில் இருக்க நான் வச்சுக்கோம், இதுதான் ஓ மையம். இந்த நானோட நீளம், இதை விட இது குறையுது, இதை விட இது குறையுது, இதை விட இது குறையுது. இந்த நானின் நீளம் குறையும் பொழுது மையத்தில் இருந்து உள்ள தூரம், அதாவது இதுதான் குறைந்த அளவு நீளம் உள்ள நான். இந்த நானானது மையத்தில் இருந்து இந்த நானுக்கு உள்ள தூரம் எவ்வளோ அதிகரிக்கும், இதற்கும் இடைப்பட்ட தூரம் கொஞ்சம் சிறியது, அதற்கு அடுத்து கொஞ்சம் பெரியது, அதற்கு அடுத்து இன்னும் பெரியது, தூரம் அதிகரிக்குது. ஸோ நானின் நீளம் குறையும் பொழுது, இந்த நானோட நீளம் குறையும் பொழுது மையத்திலிருந்து அதற்கான தூரம் அதிகரிக்கும். அடுத்தது, வட்ட நாற்கரத்தின் ஒரு பக்கம் நீட்டப்பட்டால் உண்டாகும் வெளிக்கோணமானது உள் எதிர்கோணத்திற்கு சமம், அதுதான் நம்ம இங்கே பார்த்தோம். அடுத்தது, வட்ட நாற்கரத்தில் எதிர்கோணங்கள், எதிர்கோணங்கள் எப்படி இருக்கும், மிகை நிரப்பு கோணங்களாக இருக்கும். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.